இந்த ஆலப்பாக்கம் ஆலப்பாக்கத்தில் வீட் பெருமாள் கோயில் தெரு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலுக்காக பழமையான கோவில். இது நூற்றாண்டுக்கு முன்கள் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் என்றென்றும் நூறு ஆண்டுக்கு மேல் இருப்பதாக என்றென்றும் பக்தர்களுக்கு வந்த அவர்கள் வணங்கி சென்றதும் அவர்களுக்கு என்ன நிறைவேறும் என்றும் நினைத்துக் கொண்டு அது கண்டிப்பாக இந்த ஆண்டவன் அவர்களால் சீதை பூஜை மூவரும் இங்கு ஒன்றாக இருப்பதால் இந்த ஆலயத்துக்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது ஐயமில்லை. இந்த கோவில் தொன்று தொற்று ஆண்டுதோறும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த கொரோனா காலத்தில் இந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த திருவிழா நடைபெறாமல் இங்கு கோவில் முன்னே சாத்துப்படி செய்து அந்த தெய்வத்தை நாம் அருள் பெற்று வருகின்றோம். இந்த தெய்வத்த அருளை நாம் எப்போதும் பணிந்தோமானால் நம் வீடுகளுக்கு நம் இல்லத்தங்களுக்கு என்றும் சுவிசேஷமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த ஊர் மக்களின் சார்பாக இந்த பேட்டி அளிக்கின்றோம். ஆலப்பூர் சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் நான்காவது வாரம் வெகு விமர்சையாக நடைபெறும் திருவிழாவை மக்கள் அனைவரும் போற்றி நடைபெறும் திருவிழாவை கண்டுகளிக்குமாறு கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் பயம் வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயில் வழிபாடு வருபவர்கள் அனைத்து புத்திர பாகியங்களும் திருமண பாகியமும் உண்டாகும். மக்கள் நன்றாக இருப்பார்கள், உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள், எல்லா செல்வம் வளமும் பெற்று வாழ்வார்கள் என்று பயப்பட்டு கொண்டு வருகிறோம். இது பிறந்த ஊர், வாழ வந்த ஊர், அதனால இங்கே கோயிலுக்கு வந்துருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வாரம், அதனால் வந்திருக்கேன். அப்புறம் பெருமாளுக்கு முதல் சனிக்கிழமை அன்னைக்கு பத்தாச்சி மாதம் முதல் சனி, அதனால் கோயிலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் நல்லா வழிபோக நல்லா சிறப்பாக நடக்குது. எல்லாம் நல்லா அமோகமாக சாமி வச்சுருக்காரு. எல்லோரையும் ஊரை நல்லா காப்பாற்றுறாரு. அதனால் எல்லோருமே வருவாங்க அந்த கோயிலுக்கு. அந்த ஊர் கோயில் கிராம இது இதே ஊர் கோயில். இது நான் இது வாழ வந்த இடம், மாமியார் முடிய எனக்கு இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இது ரொம்ப காலத்திலிருந்துல இருக்குது. இந்த கோயில் மறுபடியும் இப்போ புதுப்பிச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த கோயில்ன்ற இதிலாலே இந்த தெருக்கு இந்த பெருமாள் கோயில் தெருன்ற இந்த கோயிலாலே இந்த தெருக்கு இந்த பேர் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. எல்லாருக்கும் நல்ல நல்ல நன்மைகளை வாரி வாரி வழங்கியிருக்கு. இதில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல பெரிய செல்வங்க தான் ஆயிருக்காங்க. வந்து பார்க்கணும். நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா. இந்த கோவிலில் வந்து நான் 25 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நல்ல ஒரு வேண்டினது எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்குறாங்க பெருமாள். ஆரோக்கியத்தை பற்றி, கல்யாணத்தை பற்றி, சந்தானத்தை பற்றி நம்ம எந்த வேண்டுதலை வச்சாலும் நல்லபடியாக நம்ம மனசார கடவுளை வேண்டிக்கின்னா நல்லபடியாக முடிச்சு தராரு. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். நன்றி. அதே நேரத்தில் இந்த
புரட்டாசி மாசத்துல கடைசி வாரத்துல அன்னதானம் எல்லாம் சிறப்பா பண்ணுவாங்க. அதுல கலந்துகிட்டா கூட நோய் நொடி எல்லாம் இல்லாம நல்லபடியா வாழலான்றது ஒரு ஐதீகம். ஓம் நமோ நாராயணா. நான் இப்போதான் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இங்கே நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணுங்கிறதுக்காக சாமிகிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இவரோட அருளால் எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சுன்னா திரும்பவும் இந்த கோயிலுக்கு வந்து நான் தரிசிக்கிறேன், தரிசனம் தரிசிக்கிறேன். ஆ, பெருமாள்லாம் பிடிக்கும். புரட்டாசி சனிக்கிழமை நாங்கள் விரதம் இருந்து சாமி கும்பிடுவோம். இந்த கோயிலில் பெருமாள் சாமி கொண்டு வந்திருக்கேன். இந்த வந்துலேருந்து ரெண்டு மூணு வருஷம் வரேன். நல்லா நடக்குது, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த நோய் நோட்டில் தான் பெருமாள் நம்மளை வச்சுக்கிறாரு. நல்லா வந்து நான் கோயிலுக்கு வர வாரம் வந்து நான் வருஷம் வருஷம் வரேங்க. புரட்டாசி மாதம் அஞ்சு வாரம் வருவேன். நல்லது நினச்சது நடக்குது. சத்திய வந்த கோயில் மனசு வந்தால் நிம்மதியாக இருக்குது. ஒரு வாரம் வந்தால் கூட நிம்மதியாக, கவலையாக வந்தால் மனசு நிம்மதியாக இருக்குது. ஆமாம், வார வாரம் புரட்டாசி மாதம் வரும், அஞ்சு வாரம் வந்துடும். சனிக்கிழமை முதல் வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வார வாரம் தொடர்ந்து புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமை வழிபட்டால் நல்லா சகல ஐஸ்வர்யம், உடல் ஆரோக்கியம், செல்வம், பொருள் எல்லாரும் கிடைக்கும், எல்லா நலமும் கிடைக்கும். இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், பக்கத்தில் தான் இங்கே தான் இருக்கேன். புரட்டாசி மாதம் விசேஷமாக இருக்கும். அப்புறம் வந்து ஏகாதசி, அப்புறம் பெருமாளுக்கு வந்த இது எல்லாமே நல்லா சிறப்பு. ஆ, நல்ல ஒரு இதாக இருக்கும்.